ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காலையிலேருந்து கோலிவுட்டையே அப்படியே கதிகலங்க வச்ச ஒரு சம்பவம் இந்தியன் செகண்ட் பார்ட்டில் நடக்கக்கூடிய அந்த துயரமான ஒரு சம்பவம் தான். மூணு பேர் பலியாக இருக்காங்க. ஸோ கமல் சார் வந்து ஜஸ்ட் மிஸ் ஆயிருக்கா தான் சொல்லும், வெறும் ஒரு 10 செகண்ட் கேப்பில் அவர் தவறியிருக்காரு. அதே சமயம் காஜல் அவரும் பார்த்தீங்கன்னா கமல் சார் கூட இருந்திருக்காங்க. காஜல் கமல் சார் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா மயிறு இழையில உயிர் தப்பிருக்காங்க தான் சொல்லணும். இது வந்து யாராலுமே பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ சீக்கிரமாக ஜீர்ணிச்சிக்க முடியாது. அந்த மூணு பேரோட உடலுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சங்கர் சார், கமல் சார், லைகா நோட்லேருந்து எல்லாருமே போயிட்டு அவங்களுக்கு வந்து இறுதி அஞ்சலி செலுத்திருக்காங்க கேஎம்சியில் சென்னையில். அதையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. இன்னொரு பக்கம் இந்த படத்துல ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் அதை நேரில் பார்த்தவங்க அந்த அதிர்ச்சியில இருந்து இன்னும் மீள முடியாம அவங்க வந்து இருக்கிறாங்கன்னு சொல்லணும். அவங்களோட ட்விட்டர் பக்கத்தில் போய் பார்த்தாலே தெரியும், சீமா அவர்கள் அவங்க தான் இந்த படத்தோடைய அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட். அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, நானும் கமல் சார் காஜல் மூணு பேருமே பார்த்தீங்கன்னாக்கா அந்த மென்டலாக ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருக்கும், ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் தான். நாங்கள் அந்த டென்ட்லேருந்து வெளியில் வந்த அடுத்த ஒரு சில நொடிகளில் நாங்கள் உட்காந்துருந்த சேர் அப்படியே கிராஷ் ஆயிடுச்சு, எங்களால் அது இன்னுமே கூட எங்களால் வந்து மறக்கவே முடியல. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக எங்களுடைய மூணு நண்பர்களை நாங்கள் எழுந்துட்டோம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அதுமாரி அமிர்தா ராம் அவங்க தான் இந்த படத்தோடைய அந்த காஸ்டியூம் டிசைனர். லிட்ரலி ஒரு 10 செகண்ட் கேப்பில் அந்த கிராஷ் வந்து நடந்துச்சு. நானும் கமல் சார் காஜல் மூணு பேருமே அந்த இடத்துல இருந்தோம். எங்கள் கண்ணு முன்னாடியே அந்த சம்பவம் நடந்தது, எங்கள் கண்ணுக்குள்ளேயே அது இருக்குது, எங்களால் அதுலேருந்து மீண்டு வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட துயரத்தை வந்து வெளிப்படுத்தினிருக்காங்க. ஆனால் இன்னொன்று ஒரு பக்கம் மீடியாக்கள்லாம் மூணு பேர் இறந்தது அப்படியே மாற்றி 6 பேர் பலியாயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட டிஆர்பிக்காக கேவலமான விஷயத்துல வந்து செயல்பட்டிருக்காங்க தான் சொல்லணும். இது கண்டனத்துக்குரியது. அதாவது பிணத்தில் பணத்தை தேடும் மீடியாக்கள்லாம் அது இவங்க தான் நான் சொல்லுவேன். ஸோ மூணு பேர் இறந்துருக்காங்கன்றத லைக்கானவர்லாம் அஃபிஷியலாகவே சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு மார்னிங். ஆனால் இவங்க 6 பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்களுக்காக இவங்களுக்கு என்ன தோணுதோ அது அப்படியே வந்து சொல்றது. 10 பேருக்கு காயமாயிடுச்சு, சங்கர் சருக்கு காலு முறிஞ்சிருச்சு, இதெல்லாம் கூட இன்னைக்கு காலையிலேருந்து ரொம்ப வதனையாக கிளம்பிருந்தது. ஸோ இதில் கூட மாடா நீங்களாம் இப்படி பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே யோசிக்க ஆரம்பிச்சாங்க. ரஜினி சார் இந்த சம்பவத்தை பற்றி கேட்டவனே உடனே பார்த்தீங்கன்னாக்கா சங்கர் சார் கால் பண்ணிருக்காரு, லைக்கானவர்த்து கால் பண்ணிருக்காரு, கமல் சாருக்கு கால் பண்ணிருக்காரு. கமல் சார் கால் பண்ணி நிறைய விஷயங்கள் இதை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா குறிப்பாக கமல் சார்கிட்ட எப்படி நடந்தது, எங்கே தவறு நடந்திருக்கு எல்லாமே டீட்டெயிலாக விசாரிச்சுட்டு அவருடைய அனுதாபங்களை அவர் தெரிவிச்சிருக்காரு. அதே சமயம் இன்னொன்று விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க, என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல, வெறும் 10 செகண்ட் கேப்பில் நீங்கள் உயிர் படிச்சிருக்கீங்களா, அது உங்கள் ரசிகர் உங்கள் மேலே வச்ச அந்த அன்பு தான் உங்களை காப்பாற்றிருக்கு, என்னையும் ஒரு தாட்டி அதை காப்பாற்றிருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் கமல் அப்படின்ற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு அட்வைஸும் கொடுத்துருக்காராம். அதே சமயம் லைக்கா நிறுத்தும் சரி, சங்கர் சாருக்கும் சரி, அவர் பர்சனலாக கால் பண்ணி பேசுறதா சொல்லிருக்காங்க. இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம், இந்த ஃபோன் காலில் ரஜினி சார் ரொம்பவே கண்காலங்கி காணப்பட்டிருக்காருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவருடைய நெருங்கிய நண்பர் நம்ம எல்லாருக்குமே தெரியும், 40 வருஷத்துக்கு மேலே அவருடைய அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அந்த பாண்டிங் இருக்குது. அவரோட ஃப்ரெண்டு ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு மிஸ் ஆகி இந்த மாதிரி உயிர் பழிச்சு வந்திருக்காருன்னு நினைக்கும் போது அவர் எமோஷனலாக எந்த அளவுக்கு இருந்திருப்பாருன்னு நம்மளால் அதை யூகிக்க முடியுது. ஸோ ஃபேன்ஸ் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இந்த விஷயம் ஒரு பக்கம் இப்படி போயின்னு இருக்கும்போது இந்த பக்கம் மீடியாக்கள்லாம் இதை வச்சு கூட பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கேவலமான செயலில் ஈடுபடுறாங்க. இதை பற்றி உங்களோட கருத்துன்றதை கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.